Hi, how are you? Today we have a Vinayaka Chaturthi special. We have a kolkata in this series. We have oats and nelakadai filling. We have a soft, tasty, healthy kolkata. We have a perfect oats kolkata. I am Sundar. Welcome to Recipecheckr. The oats kolkata is two process. First, we will filling. The filling is very important. The oats is very delicate. That is correct. That is the technique. That is the kolkata maavu is soft இருக்கணும் அதே மாதிரி அந்த கொழுக்கட்டை மாவு கொழுக்கட்டை பண்றப்போ அது வேகறப்போ கிராக் ஆக கூடாது விரிசல் வர கூடாது இது ரெண்டும் தான் முக்கியம் சோ அதுல ஒரு டெக்னிக் தான் யூஸ் பண்ண போறோம் அதாவது எந்த மாதிரி நம்ம மாவை குக் பண்ணி அதை வந்து நம்ம கரெக்ட்டா எடுக்கறோம் அப்படினா ரெண்டும் தான் பார்க்க போறோம் வாங்க அதுக்கு தேவையான என்ன பொருள் அப்படினு பார்த்துட்டு நம்ம ஸ்ட்ரைட்டா குக்கிங்க்கு போயிரலாம் So, if we stage 1, and the kolukatti theviyana maava evlo soft ah evlo perfect ah pandradhu paapom na enna pandrena iniki oru pan eduthu adala thanniye soodu panikiren epoludume maavu vande iniki na enna paniruken oru 2 cup eduthirken தண்ணி வந்து எப்பவுமே 1.5 பங்கு 1 பங்கு மாவுனா 1.5 பங்கு தண்ணி சோ அதனால என்ன பண்ணிருக்கேன் அப்படினா கிட்டத்தட்ட ஒரு 3 கப் அளவுக்கு இதுல தண்ணி ஊத்திக்கிறோம் இந்த தண்ணி நல்ல சூடாகி வரப்போ இந்த மாவை எந்த ஸ்டேஜில் சேர்த்து எவ்வளோ நேரம் ரெஸ்ட் பண்ணுறோம் இதுதான் ரொம்ப முக்கியம் அது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பாருங்கள் ஸோ இப்போ அந்த எடுத்த பாதி தண்ணி நமக்கு எவ்வளோ தேவையோ 1.5 பங்கு 1.5 பங்கு தண்ணி ஒரு கப்பு மாவுன்னா 1.5 பங்கு தண்ணி கொதிச்சு வருது ஸோ இப்போ இதில் என்ன பண்ணுறேன் இந்த மாவை நல்லா உதுத்து லம்ஸ் இல்லாமல் நல்லா போட்டுக்கிறேன் நான் ஏன்னா இன்னும் பாதி மாவு இருக்குது நம்ம கையில் ஸ்லோ பண்ணிட்டு நல்ல அந்த சூட்லயே என்ன பண்ணுங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணிரணும். நான் அடுப்பு ஆஃப் பண்ணல. இந்த சூட்லயே நான் என்ன பண்றேன் இப்போ ஒரு மூடி வச்சு அப்படியே மூடிடுங்க. சோ இப்போ கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷம் இதுக்கு ஓரளவுக்கு அப்படியே ரெஸ்ட் பண்ணிட்டோம். சோ இத இப்ப எடுத்துட்டு இந்த சூட் அப்படியே நல்லா இருக்கு. சோ அத அப்படியே மிக்ஸ் பண்ணிரங்க. இது ஓரளவுக்கு நம்ம அந்த மாவு வந்து உங்களுக்கு நல்ல குக் ஆயிருச்சு ஓரளவுக்கு சோ இப்போ மீதி இருக்கிற நம்ம ஒரு 1.5 கப் தண்ணி அத சேர்த்து ஒரு டோவா இத நம்ம நல்லா mix பண்ணி இப்போ பாத்தீங்கன்னா அந்த மாவு இப்படி நம்ம mix பண்றப்போ ஓரளவுக்கு நல்ல ஒரு ஒன்னு சேர்ந்து இந்த மாதிரி வரும் சோ இப்போ இந்த மாவு ரெடி ஆயிருச்சு இத நம்ம என்ன பண்றோம் அப்படினா ஒரு பவுலுக்கு நம்ம மாத்திரலாம் So, இப்போ மாவு ரெடி இப்போ நம்ம அந்த ஃபில்லிங் எப்படி பண்றதுன்னு பாத்துறோம். நான் என்ன பண்றேன் 2 பவுல் எடுத்து வச்சுக்கிறேன். இந்த ஓட்ஸ் வந்து கரெக்ட்டா ஊற வைக்கிறது ரொம்ப முக்கியம். நான் என்ன பண்றேன் இன்னைக்கு ஒரு 6 ல இருந்து ஒரு 7 ஸ்பூன் அளவுக்கு ஓட்ஸ் எடுத்துக்குவோம். இப்போ நிறைய ஓட்ஸ் தான் பேஸ் இதுல. நான் என்ன பண்றோம் அப்படினா கொஞ்சம் தண்ணியை ஊத்திட்டு Just நனச்சா போதும் ஊற வேணாம் என்ன பண்றேன் இந்த மிக்ஸிங் பவுல்ல இந்த ஓட்ஸ அப்படியே புளிஞ்சு நல்ல புளிஞ்சு இந்த மாதிரி ஊத்தி விட்டுக்கறேன் இதில இருக்கிற ஈரத்தலயே இப்ப அந்த ஓட்ஸ் உங்களுக்கு கரெக்ட்டா ஊறி சரியான ஒரு கன்சிஸ்டன்சில இருக்கும் சோ இந்த ஸ்டேஜ்ல நான் என்ன பண்றேன் அப்படினா என்ன ஃபர்தரா சேர்க்க போறதுன்னு பாப்போம் நிலக்கடலையை பொடி பண்ணி வச்சிருக்கேன் அது ஒரு 2 ஸ்பூன் அதாவது கிட்டத்தட்ட எவ்வளவு ஓட்ஸ் எடுத்துக்கறோமோ அதுக்கு பாதி அளவு சேர்க்கலாம் இது ஒரு பைண்டிங் ஏஜென்ட் அதே மாதிரி வெல்லம் எவ்வளவு இனிப்பு வேணும் அப்படினு பார்க்கறப்போ ஒரு 2 ல இருந்து 3 ஸ்பூன் சேர்த்துக்கலாம் அதே மாதிரி ஒரு 2 ஸ்பூன் டெசிகேட்டட் கோகனட் அப்படி டெசிகேட்டட் கோகனட் உங்களுக்கு இல்லேன்னா தேங்காயை திருகி dry panல லைட்டா ஒரு வாட்டி வறுத்துருங்க கொஞ்சமா கலர் மாறாம So அது வந்து உங்களுக்கு அந்த மவுத் ஃபீல் நல்லா இருக்கும் அந்த டெசிகேட்டட் கோகனட் அது ஒரு மெயின் அதுக்கு அப்புறம் ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு ஏலக்காய் பொடி, ஒரு பிஞ்ச் அளவுக்கு சால்ட், கொஞ்சமாக ஒரு பேலன்ஸ் டேஸ்ட்டுக்காக. ஸோ இது இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா இதை நம்ம மிக்ஸ் பண்ணிடுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஓட்ஸ் வந்து கரெக்டாக இருக்கும் அது உங்களுக்கு. ஸோ இது மாதிரி பிடிச்சா உங்களுக்கு நல்லா பிடிச்சி உருண்டை மாதிரி இருக்கணும். இது நம்ம வேகிறப்போ இந்த வெல்லம் இன்னும் நல்லா கரைஞ்சி உங்களுக்கு ஒரு பர்ஃபெக்டான ஒரு ஃபில்லிங்காக கிடைக்கும். ஸோ இது இப்போ பர்ஃபெக்டாக இருக்குது உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி இதில் இப்போ ஃபில்லிங் ரெடி. ஸோ இப்போ நமக்கு மாவு ரெடி, அதே மாதிரி இதுக்குள்ளே ஓட்ஸ் ஃபில்லிங் ரெடி. இப்போ நம்ம கொழுக்கட்டையை பிடிச்சி நம்ம எப்படி வேக வைக்கிறதுன்னு பார்ப்போம். ஸோ இப்போ இந்த ஸ்டேஜில் கொழுக்கட்டையை நம்ம வேக வைக்க போகிறோம். ஒரு இட்லி பாத்திரம் எடுத்து வச்சுருக்கேன், குக்கரோ இட்லி கொப்பரையோ உங்களுக்கு எது இருக்கோ அதை எடுத்துக்கங்க. அதில் ஒரு தட்டில் நல்லெண்ணெயோ இல்லை நெய்யோ எது உங்களுக்கு வசதியாக இருக்கோ அதை ஜஸ்ட் அப்ளை பண்ணிக்கோங்க. அதே மாதிரி கையிலையும் அதை கொஞ்சம் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற மாவை ஒரு சின்ன உருண்டையாக பிடிச்சி ஓரளவுக்கு எந்த அளவுக்கு தின்னா நம்மளால் மிக்ஸ் பண்ண முடியுமோ பண்ணி ஒரு ஒரே மாதிரி அதாவது ஈவனாக இருக்கிற மாதிரி பண்ணிவிட்டு நம்ம எடுத்துருக்கிற ஃபில்லிங்கை கொஞ்சம் ஒரு ஸ்பூன் அழகாக அப்படி எடுத்து வச்சு இதை லைட்டாக ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த எட்ஜஸை இப்படியே சேர்த்து இப்போது இந்த மாதிரி ஒரு கொழுக்கட்டை ரெடி. ஸோ இப்போ நம்ம ஒரு இட்லி ஸ்டீமரில் இந்த மாதிரி தண்ணி ஊற்றி நம்ம கொதிக்க வச்சிட்டோம். ஸோ இப்போது நம்ம பிடிச்சி ஃபில் பண்ணி வச்சுருக்கிற கொழுக்கட்டை இறக்கி ரொம்ப ஹை ஃப்ளேம் தேவையில்லை, மீடியம் ஃப்ளேமில் ஒரு 4 நிமிஷம் குக் பண்ணால் போதும். ரொம்ப குக் பண்ண தேவையில்லை, 3-4 நிமிஷம். ஏன்னா நல்லா ஏற்கனவே அந்த மாவு நல்லா குக் ஆயிடுச்சு. ஸோ இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு 3 நிமிஷம் இது வெந்ததுக்கப்புறம் எப்படி வந்திருக்குன்னு பார்ப்போம். கரெக்டாக இருக்குது. ஸோ இப்போது ஒரு பர்ஃபெக்டான ஒரு கொழுக்கட்டை, வித்தியாசமான ஓட்ஸ் கொழுக்கட்டை. அது ரொம்ப முக்கியம் அந்த ஃபில்லிங், அது எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தோம். ஸோ இதை அழகாக ஏதாவது ஒரு நைஸாக ஒரு டிஷ்ஷில் வந்து நம்ம அரேஞ்ச் பண்ணி ஒரு ப்ரெசென்டபுளாக நம்ம சர்வ் பண்ணுவோம். ஸோ இப்போது இந்த கொழுக்கட்டை பார்த்திங்கன்னா 2 விஷயம் முக்கியமானது. ஒன்று வந்து நல்ல சாஃப்டாக இருக்குது. ஸோ இதை நான் வந்து உங்களுக்கு கையில் இப்போது எடுத்து ஓப்பன் பண்ணி காட்டுறேன். நல்ல சாஃப்டாக அழகாக ஸ்மூத்தாக இருக்குது ஒரு விஷயம். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே கிராக் ஆகலை, இது ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த கொழுக்கட்டையில் வந்து எப்பொழுதுமே கரெக்டான ஒரு பர்ஃபெக்டான கொழுக்கட்டைன்னா சாஃப்டாக இருக்கணும் அந்த மாவு, அதே மாதிரி முக்கியமானது கிராக் ஆகக்கூடாது, அந்த விரிசல் விடக்கூடாது. ஸோ இன்றைக்கி ஒரு பர்ஃபெக்டான ஈஸியான அதே மாதிரி கொஞ்சம் வித்தியாசமான ஒரு கொழுக்கட்டை எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தீங்க, ஓட்ஸ் கொழுக்கட்டை. இந்த விநாயகர் சதுர்த்திக்கு நீங்கள் சமைச்சு ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்திருக்கு அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி ஃபஸ்ட் டைம் இந்த வீடியோக்கு வந்திருந்தீங்கன்னா ரெசிபி செக்கர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. இதே மாதிரி இன்னொரு நாள் இன்னொரு வீடியோவில் ஒரு சிம்பிள் டிஷ்ஷாக இருந்தால் கூட அதில் இருக்கிற சின்ன சின்ன விஷயங்கள், டிப்ஸ் அண்ட் டெக்னிக்ஸ் அதோட உங்களுக்கு மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் ஹாப்பி குக்கிங்.